ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் கேஎஃப்சி ஸ்டைலில் பண்ணுற மாதிரியே தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த கேஎஃப்சி ஃபீலாக இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக அவ்வளோ தின்னாகவும் இருக்காமல் அவ்வளோ திக்காகவும் இருக்காமல் மீடியமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிற. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நல்லா நம்ம அந்த பொட்டேட்டோவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதை கொஞ்சமாக தண்ணி நம்ம சூடு பண்ணி இதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அரை வேக்காடாக தான் நம்ம எடுக்கணும், ஃபுல்லாக பாயில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ இதை வந்து சலடத்தில் சாய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு துணியில் நம்ம போட்டு இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா தொடச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா கார்ன்ஃப்ளவருமே பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டுமே. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி பேன் வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோவை, இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம ரெண்டு சைடுமே திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கலர், கோல்டன் கலராக இருக்கணும். இங்கே பாருங்கள், அதிகமாக ஃப்ரை பண்ணால் நல்லா தீஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இதை. இது மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கிறேன், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் பண்ணிக்கிறேன். ஜாஸ்தி சேர்க்க வேணாம், லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங் பண்ணினா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க கிட்ஸ் வெளியே போனாலே, அதுவும் கேஎஃப்சி போனாலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட், சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சோஸோட வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக வேறு லெவலாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.